நமஸ்தே. நெருக்கடி நிலையை எதிர்த்து போராட்டம், அத்தியாயம் 4, பகுதி 3. சிறைச்சாலைகளில் கைதிகள் மிருகத்தனமாகவும் போதிய கவனிப்பின்றியும் நடத்தப்பட்டார்கள். அவர்களில் பலர் சிறைச்சாலைகளில் 10-12 மாதங்களை கழித்து விட்டார்கள். ஆனால் அவர்களது நிலை குறித்து பத்திரிகைகளில் எந்தவித தகவல்களும் இல்லை. மக்களுக்கு ஒன்றுமே புரியாது. அப்போது சுப்ரீம் கோர்ட்டில் மிசா கைதிகளின் பிரச்சனைகள் குறித்து வாத விவாதங்கள் நடந்த வேளையில் நீதிபதி கருணா மிசா கைதிகளுக்கு உயிர் வாழும் உரிமை கூட இல்லையா என்று கேட்டார். அதற்கு விடையளிக்கையில் அரசாங்க தரப்பு அட்டர்னி ஜெனரல் நிரேண்டே, ஆம், மிசா கைதிகளுக்கு எந்த உரிமையும் கிடையாது. சுட்டுக்கொன்றாலும் உணவும் நீரும் கொடுக்காமல் பட்டினி போட்டு கொன்றாலும் கேள்வி கேட்கும் உரிமை மிசா கைதிகளுக்கு இல்லை. மிசா சட்டம் அந்த அளவுக்கு அரசாங்கத்துக்கு அதிகாரங்களை வழங்கியுள்ளது என்று ஈவிரக்கமின்றி நீதிபதிகள் மற்றொரு கேள்விக்கு விளக்கம் கொடுக்கும் பொழுது, நிறைந்த நாட்டில் நெருக்கடி நிலவரத்தின் போது மற்ற எல்லா ஜீவாதார உரிமைகளைப் போலவே மக்களின் உயிர் வாழும் உரிமையும் பறிக்கப்பட்டு விட்டது என்றும் கூறியிருந்தார். இவ்வளவு கொடுமைகளை எல்லாம் செய்துவிட்டு மறுபுறத்தில் தாம் மிசா கைதிகளை மிக நன்றாக கவனித்துக் கொள்வதாகவும் பல பேர்களை விடுதலை செய்து விட்டதாகவும் அப்பட்டமான பொய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் இந்திரா. அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று வெளியிலிருந்த எதிர்க்கட்சி தலைவர்கள் துவக்கம் முதலே அரசை வற்புறுத்தி வந்தார்கள். இது குறித்து ஆகஸ்ட் 5 தேதியன்று அவர்கள் ஜனாதிபதிக்கு காரமான ஒரு கடிதம் எழுதினார். ஆகஸ்ட் 7 தேதியன்று 3 எம்பிக்கள் ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதி அதில் ஹிஷார் சிறையில் ஜோதிர்மாய் பசு ஈரம் நிறைந்த தனி கொட்டடியில் ஒற்றையாக சிறை வைக்கப்பட்டிருப்பதாக கடிதம் எழுதி அதை கண்டித்திருந்தனர். குறைந்தபட்சம் பெண் கைதிகளாவது மனிதாபிமான நோக்கோடு விடுதலை செய்ய வேண்டுமென்றும் அடல் பிகாரி வாஜ்பாயி பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதினார். ஆனால் எந்த ஒரு வேண்டுகோளுக்கும் செவிசாய்க்கின்ற மனநிலையில் அரசு இல்லை. சிறை வைக்கப்பட்டுள்ள கைதிகள் மீது அரசு நடத்தி வரும் அநியாயங்களையும் முறைகேடுகளையும் பார்த்து கொண்டு இனியும் வாழாயிருக்க முடியாது, அதற்காக நாடு தழுவிய கண்டனத்தை எழுப்புவது தேவை. அதன் மூலம் மக்களை விழிப்படைய செய்யவும் அரசின் மீது நிர்பந்தங்களை உருவாக்கவும் வேண்டும். இதற்காக லோக சங்கர்ஷ சமிதி அடுத்த நடவடிக்கையை நிர்ணயித்தது. லோக சங்கர்ஷ சமிதியின் எல்லா கிளைகளுக்கும் கடிதம் அனுப்பியது. இது தொடர்பாக அரசாங்கத்துக்கு விடுக்க வேண்டிய வேண்டுகோள் மற்றும் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய தகவல்கள் ஆகியவை பற்றிய குறிப்புகள் அனுப்பப்பட்டன. நாடு நெடுகிலும் நூற்றுக்கணக்கான சிறைச்சாலைகளில் நலிந்து வருகிற பல்லாயிரக்கணக்கான மக்கள் தலைவர்கள் மற்றும் சமூக ஊழியர்கள் அனுபவித்து வருகிற நெஞ்சை உருக்கும் கொடுமைகள் பின்வருமாறு குறிப்பிடப்பட்டது. எந்த விசாரணையும் இல்லாமல் இதுவரையில் 10 அதிகமாக செல்வாக்கு மிக்க மருத்துவர்கள், வழக்குரைஞர்கள், ஆசிரியர்கள், புகழ்வாய்ந்த தொழிலதிபர்கள், மாணவ தலைவர்கள், முன்னணி விவசாயிகள், தொழிலாளர் தலைவர்கள், சமூக ஊழியர்கள், அரசியல் தலைவர்கள் ஆகியவர்கள் சிறைச்சாலையில் அடைபட்டு வாடி நலிந்து வருகிறார்கள். டிஐஆர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டோர் மீது கூட விசாரணை ஒத்திப்போடப்பட்டே வருகிறது. சிறைகளில் அவர்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். மிசா கைதிகளுக்கு குடும்ப அலவன்ஸ் கொடுக்க வேண்டும் என்று சட்டமிருந்த போதிலும் அதனை வழங்காமல் நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் பசியிலும் பட்டினியிலும் வாடி வதங்கி வருகின்றன. கைதிகளின் உடல்நிலை மோசமாக இருந்தாலும் கூட அவர்களது ஆரோக்கியத்திற்கு ஒத்துக்கொள்ளாத தட்பநட்பு நிலையில் உள்ள ஊர்களில் உள்ள சிறைச்சாலைகளுக்கு வேண்டுமென்றே மாற்றப்படுகிறார்கள். அவர்களது குடும்பத்தவர்கள் வந்து பார்க்க முடியாதபடி நூற்றுக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் உள்ள சிறைகளில் அவர்கள் அடைக்கப்படுகிறார்கள். சில சிறைச்சாலைகளில் கைதிகள் மீது
மிருகத்தனமாக தடியடிகளும் வன்முறை சம்பவங்களும் நிகழ்ந்துள்ளன. உதாரணமாக டெல்லி, போபால், சென்னை மற்றும் பெல்லாரி சிறைகளில் இதுபோன்ற கொடுமைகள் நடந்தேறியது. முதியவர்கள், நோயுற்றிருப்பவர்கள் ஆகியோரை விடுதலையும் செய்யவில்லை. அவர்களுக்கு சரியான மருத்துவ வசதிகளும் செய்து கொடுப்பதில்லை. இதன் காரணமாக நாடனைத்திலும் வெவ்வேறு சிறைச்சாலைகளில் ஏராளமான பேர்கள், சிறிய பெரிய அரசியல் மற்றும் சமூக ஊழியர்கள் மரணமடையும் நிலை ஏற்பட்டுள்ளது. சிறைச்சாலைகளில் சட்டப்படி கொடுக்க வேண்டிய வசதிகள் கூட அளிக்கப்படுவதில்லை. குடும்பத்தினரை சந்திக்கின்ற உரிமைகள் முடக்கப்பட்டு விட்டன. ஏப்ரல் 26ஆம் தேதி இந்த கொடுமைகளை கண்டிக்கின்ற நாள் அனுஷ்டிப்பதென்றும் அன்று கீழ்காணும் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நாடு முழுவதும் எல்லா சிறைச்சாலைகளிலும் உண்ணாவிரத போராட்டம் நடத்த வேண்டும். சிறை அதிகாரிகளுக்கு கோரிக்கை கடிதங்கள் கொடுக்க வேண்டும். வெளியில் இருக்கும் மக்கள் தமது ஆதரவை தெரிவிப்பதற்காக அடையாள உண்ணாவிரதம் நடத்த வேண்டும். பொது இடங்களில் உண்ணாவிரதம் இருப்பதுடன் கூட்டு பிரார்த்தனையும் நடத்துவது, அதில் பல்வேறு கட்சிகளையும் குழுக்களையும் சார்ந்த முக்கியஸ்தர்கள் பங்கு கொள்ள வேண்டும். திட்டமிட்டபடி நாடு நெடுகிலும் நூற்றுக்கணக்கான சிறைச்சாலைகளில் ஏப்ரல் 26ஆம் தேதி அன்று கூட்டுணாவிரதம் நடைபெற்றது. தமிழ்நாட்டில் எல்லா சிறைகளிலும் அன்று உண்ணாவிரதம் நடைபெற்றது. எல்லா மாவட்டங்களிலும் முக்கிய ஊர்களில் உள்ள மக்கள் ஆங்காங்கு ஒன்று கூடி உண்ணாவிரதம் அனுஷ்டித்தனர். தலைமுறை ஊழியர்களும் அன்று உண்ணாவிரதம் இருந்தனர். சிறை வைக்கப்பட்டிருந்தோரின் குடும்பத்தினரும் நண்பர்களும் நலன் விளைவோரும் உண்ணாவிரதம் இருந்தனர். பொது இடங்களில் உண்ணாவிரதம் இருப்போரை போலீசார் கைது செய்து கொண்டு போகும் சூழ்நிலை. அவர்கள் முக்கியஸ்தர்கள் என்று தெரிந்தால் மிசா கைதிகளாக அவர்களை சிறையில் அடைக்கவும் தயங்காத அரசின் போக்கு. இந்த நிலைமையை இவ்வளவு மோசமாக இருந்தாலும் எல்லா இடங்களிலும் பல்வேறு விதமான யுக்திகளை கடைபிடித்து உண்ணாவிரதம் நடைபெற்றது. கர்நாடகத்தில் மங்களூர், ஷிமோகா, சிக்மகளூர் ஆகிய ஊர்களில் கைதிகளின் குடும்பத்துக்கு அவர்களது குடும்பத்தில் உள்ள பெண்கள் ஊர்வலமாக சென்று மாவட்ட அதிகாரியை சந்தித்து மனு கொடுத்து தமது குடும்பத்தவர்களை விடுதலை செய்ய கோரினர். மங்களூரில் அத்தகைய ஊர்வலத்துக்கு ஸ்ரீமதி பத்மாசனாய் தலைமை தாங்கி அவர்களது கோஷ்டி ஜில்லா அதிகாரியை அணுகி மனு கொடுத்த போது, உங்கள் கணவர் மன்னிப்பு கேட்டால் அவர்களை விடுதலை செய்து விடுகிறோம் என்று அவர் கூறினார். அதை கேட்டு கொதிப்படைந்த பெண்கள் தாம் செய்த எந்த காரியமும் தப்பு என்று அவர்கள் ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கோர வேண்டும் என்று குறிப்பிட வேண்டிய அவசியமில்லை என்று வினவினர். வந்திருந்த மாதர்களின் மனப்பண்பை தாம் மேலும் தாக்கிவிட்டதாக அந்த அதிகாரி புரிந்து கொண்டார். உடனே, எனது சொற்களால் உங்கள் உள்ளம் புண்பட்டு விட்டது என்பதை உணர்கிறேன், மன்னியுங்கள், எனது வார்த்தைகளை நான் திரும்பப் பெறுகின்றேன் என்று குறிப்பிட்டார். ஷிமோகா, ஷிம்மகளூர் ஆகிய ஜில்லா அதிகாரிகளிடம் இதே அனுபவம் ஏற்பட்டது. தமிழ்நாட்டில் வேலூர் நகரில் பொது இடத்தில் உண்ணாவிரதம் இருந்ததற்காக 26/4/1976 அன்று பேரணாம்பட்டு பி.ஆர். சுப்பிரமணியம், வேலூர் டி. சந்திரன் ஆகிய இரு ஸ்வயம் சேவகர்கள் மிசாவின் கீழ் கைது செய்யப்பட்டு அக்கிராம செயல் நடைபெற்றது. இந்த பயங்கரமான சூழ்நிலையில் மிசா கைதிகளின் குடும்பத்தவர் காட்டிய மன உறுதியை வர்ணிக்க இயலாது. போரப்பா என்பவர் ஒரு மிசா கைதி, விவசாய குடும்பத்தவர். சின்ன சின்ன குழந்தைகள், மனைவியே வயல் வேலைகளையும் கவனித்து கொள்ள வேண்டும். அந்த அம்மையாரை காண ஜனசங்கம் செயலாளர் பாபுராவ் தேஷ்பாண்டே சென்றிருந்தார். கடவுள் மீது பாரத்தை போட்டுவிட்டு வருகின்ற கஷ்டங்களை எல்லாம் சமாளிப்பது என்று நினைத்து கொண்டிருக்கிறேன் என்று அந்த அம்மையார் குறிப்பிட்டார். ஊர் மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்று பாபுராவ் வினவினார். நமது சுயம் சேவகர்கள் எல்லா உதவிகளையும் செய்கிறார்கள், காங்கிரஸ்காரர்கள் மட்டும் இன்னும் 10 ஆண்டுகளுக்கு உனது கணவரை விடப்போவதில்லை, அவனை சுட்டு கொன்றாலும் யாரும் கேள்வி கேட்க முடியாது என்று பயமுறுத்துகிறார்கள் என்று பதிலளித்தார். அதற்கு சில நாட்கள் கழித்து பெங்களூர் சிறையில் இருந்த தனது கணவனை காண அந்த அம்மையார் வந்திருந்தார். ஆனால் குடும்பத்தில் இருக்கின்ற கஷ்டங்களையும் பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. இந்த போராட்டம்
எழுத்து வாசனையற்ற சாமானிய கிராமப் பெண்ணின் நெஞ்சத்தில் எவ்வளவு தைரியத்தை ஊட்டியுள்ளது என்பதற்கு இது ஒரு சிறிய உதாரணம். ஷிமோகாவில் சுப்பண்ணைய மிசாவில் பிடித்து வெள்ளாரி சிறைக்கு கொண்டு சென்ற நாள். அன்று மதியம் குழந்தைகளுக்கு உணவு பரிமாறுகிற நேரத்தில் காலையில் நடந்த நிகழ்ச்சி ஸ்ரீமதி விசாலாட்சி அம்மாளுக்கு நினைவு வந்துவிட்டது. சுப்பண்ணன் வீட்டிலிருந்தபோது சங்க பிரச்சாரக் அவருடன் தினந்தோறும் உணவருந்துவது சாதாரணமான நிகழ்ச்சி. ஆனால் இன்று அவரும் இல்லை, சங்க பிரச்சாரகரும் இல்லை. தாயின் உள்ளம் தவித்தது. துக்கம் தொண்டையை அடைத்தது. கண்களில் நீர் மூழ்கியது. அவரை அறியாமலேயே அவரது வாயிலிருந்து சொற்கள் வெளிவிட்டன. நமது வீட்டின் துரதிர்ஷ்டம், சங்க பிரச்சாரகர்கள் நமது வீட்டில் இவ்வளவு நாட்கள் சிற்றுண்டியும் உணவும் சாப்பிட்டு வந்திருக்கிறார்கள். அதன் பலன் நமக்கு இப்படித்தான் நடக்க வேண்டுமா என்று பெருமூச்சு விட்டார். இந்த சொற்கள் குழந்தைகளின் காதில் விழுந்தவுடன் அவர்கள் தாயின் முகத்தை நோக்கினர். சாப்பாட்டை அப்படியே நிறுத்திவிட்டு தமது அறைகளுக்கு சென்று விட்டனர். இது கண்டு தாய்க்கு தேள் கொட்டியது போல் ஆகிவிட்டது. நமது வாயிலிருந்து ஏதோ அவச்சொல் வெளிவந்து விட்டது என்பது அவருக்கு சட்டென்று புலனாகியது. இப்பொழுது வேறு காரணத்துக்காக கண்களிலிருந்து நீர் புலபுலவனர் உதிர்ந்தது. நேராக சுவாமி படங்கள் வைக்கப்பட்டிருந்த அறைக்கு சென்றார். தீபம் ஏற்றினார். தான் பேசிவிட்ட தவறான சொற்களுக்காக மீண்டும் மீண்டும் மன்னிப்பு கோரினார். அதன் பின்னர் குழந்தைகள் இருந்த அறைக்கு சென்று சாப்பிட வாருங்கள் என்று அழைத்தார். ஆனால் எல்லோரும் ஒரே குரலில், பிரச்சாரகரை பற்றி நீங்கள் அப்படிக்கு குறிப்பிட்டது சரியல்ல, அவர் நம் வீட்டுக்கு வருவது சாப்பாட்டுக்காக அல்ல, நமது வீடு சங்க வீடு என்ற அபிமானத்தினால் வருகிறார், அது நமது புண்ணியம், நமது அப்பா சிறை சென்றிருப்பது நமது துரதிருஷ்டமே அல்ல, வீட்டுக்கு கௌரவம் அளிக்கும் விஷயம், முன்னர் நமது தாத்தாக்கள் தேச விடுதலைக்காக சிறை சென்றிருக்கிறார்கள் என்று கூறினார். ஆமாம், எனக்கும் புரிந்துவிட்டது. ஏதோ கெட்ட நேரத்தில் அப்படிப்பட்ட சொல் வெளிவந்து விட்டது. நியாயமாக உங்கள் எதிரில் நான் மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டும். ஆனால் தாயார் குழந்தைகள் முன்பே மன்னிப்பு கேட்பது சரியில்லை என்பதால் தெய்வத்திடம் மன்னிப்பு கேட்டேன். இனிமேலாவது சாப்பிட வாருங்கள் என்று தாய் கூறினார். குழந்தைகள் பிறகு உணவருந்து சென்றனர். தாயின் உள்ளம் குழந்தைகளுக்கு புரிந்தது. தகப்பனார் செய்கின்ற எல்லா நல்ல காரியங்களிலும் தாயார் உடன் இருப்பார். எல்லா விஷயங்களையும் தங்களுக்கு சொல்லிக் கொடுத்தவர் தாய்தான் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். இப்படி தாயார் இருப்பதால் தான் குழந்தைகள் இந்த விதத்தில் வளர்கிறார்கள் அல்லவா? நாகர்கோயில் சங்கஜாலக் முத்துசுவாமியின் ஒரே மகனுக்கு திருமணம். அவர் மிசா கைதியாக சிறையில் இருந்த நேரம். திருமணத்திற்காக அவர் பரோலில் வந்தால் நல்லது என்று பலர் கருதினர். ஆனால் முத்துசுவாமி தெளிவாக மறுத்துவிட்டார். திருமணம் முடிந்து மணமக்கள் இங்கு வந்து பார்த்து போகட்டும் என்று கூறிவிட்டார். சென்னை சங்கஜாலக் ரங்கசாமி தேவரின் உறவினர் அரசாங்கத்தில் பெரிய அதிகாரி. தீபாவளி சமயம் உங்களை சிறையில் சந்திப்பதற்கு வருத்தமாக இருக்கிறது. இந்த தடை இருக்கும் வரை சங்க நடவடிக்கைகளில் ஈடுபடுவதில்லை என்று எழுதி கொடுத்து விடுங்கள். உடனே உங்களை விடுதலை செய்ய ஏற்பாடு செய்கிறேன் என்றார். சிறிதும் தயக்கமின்றி சங்கஜாலக், நல்ல வேளையாக நீங்களே இந்த பேச்சை எடுத்தீர்கள். நானே உங்களிடம் இது பற்றி பேச வேண்டும் என்று நினைத்தேன். வெள்ளையனாண்ட காலத்தில் பல பெரிய அரசு ஊழியர்கள், ஐசிஎஸ் அதிகாரிகள் ஆகியோர் அடிமைத்தனத்தை எதிர்த்து ராஜினாமா செய்தனர். இன்று நம்மவரே நாட்டை அடிமைப்படுத்தி சுதந்திரத்தை பறித்துள்ளனர். ஆகவே நீங்கள் உங்கள் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு வாருங்கள். இருவருமாக சேர்ந்து சுதந்திரத்திற்காக போராடுவோம் என்று ஆணித்தனமாக கூறினார். அது ஒரு நடுத்தர குடும்பம், ஏழை குடும்பம் என்று சொன்னாலும் தவறாகாது. அந்த குடும்பத்தில் வேணுகாவால் என்ற பையனும் அமிர்தவள்ளி என்ற பெண்ணும் சத்தியாகிரகம் செய்து சிறையில் இருக்கிறார்கள். வேணுகோபாலின் வழக்கில் அன்று தீர்ப்பு. நீதிபதி சற்று கடுமையாகவே அந்த கோஷ்டியில் சத்தியாகிரகம் செய்த அனைவருக்கும் ஓராண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து விட்டார். பெற்றோர் சிலருக்கு அச்சம், பையன்கள் படிப்பு போகுமே என்ற கவலை. ஆகவே இனிமேல் இப்படியெல்லாம் செய்வதில்லை என்று எழுதி கொடுத்து விட்டு வெளிவந்து விடலாம் என்று சிலர் அந்த பெற்றோர்களுக்கு ஆலோசனை கூற துவங்கினார். வேணுகோபாலனின் தாய் பதறினாள். உனது அக்கா சிறையில் இருக்கிறாள், சுதந்திரத்திற்காக நாம் போராடுகிறோம், யாரோ சொல்லுகிற பேச்சை கேட்டு எழுதி கொடுத்து விட்டு வெளிவருகிற எண்ணம் உன் மனதில் எழாது என்றே நான் நம்புகிறேன். அப்படி வந்தால் வீட்டுக்குள் நீ அடி வைத்து வைக்க வேண்டாம் என்று அந்த வீரத்தாய் கர்ஜித்தாள்.
எல் நடராஜன் தனியார் கம்பெனி ஒன்றில் வேலை பார்ப்பவர். அவருக்கு ஓராண்டு கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டது. யார் என்ன சொன்னாலும் என் மகன் மன்னிப்பு கோர மாட்டான். ஓராண்டு காலம் என்ன, எவ்வளவு காலம் பிடித்தாலும் நீதிக்காக போராட வேண்டியதுதான். கொள்கைக்காக கடைசி வரையில் பாடுபட்டே தீர வேண்டும் என்று அமைதியாக அவரது தாயார் தம்மை சந்திக்க வந்திருந்த பிரச்சாரர் பத்மநாபனிடம் கூறினார். இதுபோல இன்னும் எத்தனையோ உதாரணங்கள் உண்டு. வினோபாவே, ஆச்சாரியா சம்மேளனம், பவுனார் ஆகியவற்றை இந்த நாடு நம்பிக்கை நிறைந்த கண்களுடன் கவனித்து கொண்டிருந்த வேளை, பாரத நாட்டு சிறைச்சாலைகளில் மிகச்சில அரசியல் கைதிகளே இருப்பதாக அந்த நேரத்தில் அரசு உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் அப்பட்டமான பொய்ப்பிரச்சாரம் நடத்தி வந்தது. இதை அம்பலப்படுத்துவதற்காக எல்லா மாநிலங்களிலிருந்தும் இசா கைதிகளின் அதிகாரப்பூர்வமான பட்டியல் ஒன்று தயாரித்து அதனை வினோபாவிடம் சேர்ப்பிக்க வேண்டும் என்று லோகசங்கர்ஷ சமிதி தீர்மானித்தது. உலகுக்கு உண்மையை உணர்த்துவதற்காக இந்த விசா கைதிகளின் பட்டியல் வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அநேகமாக எல்லா மாநிலங்களிலிருந்தும் சர்வோதயா ஊழியர் ஒருவர் அந்த பட்டியலை வினோபாவிடம் கொண்டு சேர்ப்பித்தார். தத்தம் மாநிலங்களில் நடக்கும் உண்மையான நிலைமையை வினோபாவிடம் விவரித்து கூறினார். வினோபாஜிக்கு நூற்றுக்கணக்கானவர்கள் தனிப்பட்ட ரீதியிலும் கூட்டாகவும் கடிதங்கள் எழுதியிருந்தார்கள். அரசியல் கைதிகளின் குடும்பங்களுக்கு ஏற்பட்டுள்ள கஷ்டங்கள், அநியாயங்கள் மற்றும் நாதியற்ற நிலை இவற்றை மக்கள் முன் சமர்ப்பித்து அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தமது சக்திக்கு மீறிய பொருளுதவி செய்ய வேண்டும் என்று கோரி தாதா தர்மாதிகாரி, எஸ்எம் ஜோஷி, கேதார்நாத் சஹானி ஆகிய மூவரும் ஒரு வேண்டுகோள் விடுத்தனர். அந்த காலகட்டத்தில் பல மாநிலங்களில் பட்டதாரி தொகுதிகளுக்கான எம்எல்சி தேர்தல் நடந்தது. மக்களிடையே சென்று பிரச்சாரம் செய்யவும் அவர்கள் தமது உணர்ச்சிகளை வெளிக்காட்டவும் அது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் என்று கருதி சுதந்திர போராட்ட வீரர்கள் வேலையில் இறங்கினர். பல இடங்களில் மிசா கைதிகளே வேட்பாளராக நின்றனர். பிரச்சாரம் துவங்கியது. காங்கிரசாரின் உரட்டால் அவர்களுடைய மிரட்டல் வேலைகளுக்கு அடிபணியாமல் அனைவரும் இருந்தனர். அவர்களது மிரட்டல் வேலைகள் உடனடியாக துவங்கின. மிசா கைதிகளும் வாக்களிப்பது நெருக்கடி நிலையை எதிர்த்து வேலை செய்வதாகும் என்று அவர்கள் வதந்திகளை பரப்பினர். அமைச்சர்கள் பலரும் மிசா வேட்பாளர்களை எதிர்த்து அறிக்கை விட்டும் வேலை செய்தும் வந்தனர். ஆனால் இறுதியில் மக்கள் தமது உண்மையான உணர்ச்சிகளை காட்டிவிட்டனர். மிசா கைதிகள் வென்றனர். மூச்சு திணற வைக்கின்ற இந்த சூழ்நிலையில் கூட எங்கெங்கெல்லாம் வழக்குரைஞர்கள் சங்கங்களுக்காக தேர்தல் நடந்தனவோ அங்கெல்லாம் மிசா கைதிகள் அல்லது எதிர்க்கட்சிகளின் வேட்பாளர்களை வெற்றிவிட்டனர். இது மக்களின் உணர்ச்சிக்கு ஒரு தெளிவான அறிகுறியாக விளங்கியது. இருள் மண்டிய காலத்தில் நினைவு நாள். 1976 ஜூன் மாதம் 26ஆம் தேதி கடந்த அதே நாளில் துவங்கிய கொடுங்கோல் ஆட்சியை நினைவுபடுத்துகின்ற நாள். 2வது சுதந்திர போராட்டத்தின் 2வது ஆண்டு துவங்குகின்ற நாள். போராட்டத்தின் தனிப்பெரும் தலைவரான ஜெயபிரகாஷ் நாராயணன் அந்த நாளுக்காக விசேஷ செய்தி ஒன்றை வெளியிட்டார். அந்த செய்தியை எல்லா ஊர்களிலும் ஏராளமான எண்ணிக்கையில் விநியோகிக்க முடிவாயிற்று. அத்துடன் கூட மற்றொரு திட்டமும் தயாராயிற்று. அதாவது, கடந்த ஓராண்டு காலத்தில் ஜனநாயக உரிமைகளுக்காக போராடி சிறைச்சாலைகளிலும் வெளியிலும் உயிர் நீத்த வீரப்பெருமக்களுக்கு அஞ்சலி செலுத்தவும் தீர்மானிக்கப்பட்டது. நாடு முழுவதும் எல்லா சிறைச்சாலைகள் மற்றும் தலைமரவு கேந்திரங்கள் உள்ளிட்ட எல்லா வெளியிடங்களிலும் இந்நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. இதற்காக தயாரிக்கப்பட்ட உயிர்த்தாயிகளின் அறைக்குவல் என்ற வெளியீடு படிப்பவர்களின் உள்ளத்தை கலக்கியது. அந்த உயிர்த்தியாகிகளின் அறைக்குவல் பற்றிய அந்த கடிதத்தை அடுத்த பதிவில் காண்போம்.